ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A1 குக்கிங். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு என்ன குக் பண்ண போகிறோம் அப்படின்னா, வந்து உருளைக்கிழங்குல வடை எப்படி செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வடை எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இது வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூன், இந்த ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு, எண்ணெய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க உருளைக்கிழங்கு வடை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இதை 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். இந்த வடை செய்யறதுக்கு 4 உருளைக்கிழங்கு தேவை. இந்த உருளைக்கிழங்கை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு நம்ம வந்து இதில் உப்பு வந்து போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து குக்கரை மூடிக்கலாம். மூடிட்டேன், இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். 5 விசில் வரட்டும், 5 விசில் வரட்டும். பாருங்கள், நம்ம வந்து 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு தூளை உரித்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். வந்து ஆனாலும் இன்னும் கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவைப்படும் மாவு சேர்க்கறதுனால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதோடு வந்து கொஞ்சம் மாவு விட்டு பிசைஞ்சுக்கிறோம். கடலை மாவு வைத்து இது நல்லா வடை மாவு பதத்துக்கு கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு 100 கிராம் அளவு இருக்கும் கடலை மாவு. இது இதோட வந்து இந்த வெங்காயமும் நான் ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் நறுக்கி வச்சுருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே போட்டு பிசைஞ்சிருக்கேன். கடலை மாவு சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்தாச்சு, இருந்தாலும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்றா பிசைஞ்சுக்கணும். பாருங்க, இப்படி வடையை தட்டி இப்படி போடலாம். இந்த அளவுக்கு பதத்துக்கு இந்த மாவை பிசைஞ்சுக்கணும். இதுதான் பதம். வாங்க இப்படி வடையை போட்டு எடுத்துடலாம். ஆயில் சேர்த்துக்கிறோம், பூரிந்த ஆயில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க.
குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடியது. உருளைக்கிழங்குல வந்து புரதச்சத்து இருக்குது. நார்மலி குழந்தைங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நம்ம வடை அந்த மாதிரி டேஸ்டில் செஞ்சு கொடுத்தா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் வந்து ஃபஸ்ட்டு ஹீட் ஆகட்டும். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வடையை வந்து தட்டி போட்டு எடுத்துடலாம். கண்டிப்பாக இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன் அடுப்பை. இதில் வந்து இன்னும் விஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கேரட், அப்புறம் கேப்சிகம், கேபேஜ் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இதெல்லாமே உடம்புக்கு ஹெல்த்தி தான். இதை வந்து பொட்டேட்டோவோட சேர்த்து வேக வச்சு செஞ்சிடலாம். இல்லை விஜிடபிள்ஸ் வடைன்னு சொல்லிட்டு ஒரு வடை, அது கண்டிப்பாக நான் ஒரு தடவை உங்களுக்கு போடுறேன் நான் நம்ம சேனலில். ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளுடைய வடை வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய உருளைக்கிழங்கு வடை வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இதுதான் இதோடைய சரியான பதம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்க சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து ஜாம் வந்து அது ஜா சாரி தக்காளி சாஸ் வந்து இதுக்கு சேர்த்து சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. மீதி இருக்கிற பேலன்ஸ் உருளைக்கிழங்கு வர வடை ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற மாவையும் வடை செஞ்செடுத்துலாம். இல்லை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துருக்கலாம். நம்மளுடைய உருளைக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நான் கார்னிஷிங்காக கேரட் போட்டிருக்கேன். நம்மளுடைய உருளைக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இது உருளைக்கிழங்கு வடை தயார். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி கண்டிப்பான ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதோட நம்மளுடைய ஏஒன் குக்கிங் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.